அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலினின் காலில் விழுந்து வணங்கி எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினராக பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த காணொலியினை இணையவாசிகள் பகிர்ந்து கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த வகையில் திமுக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் அவரது காலில் விழுந்து வணங்கிய காட்சிகள் வெளியாகி பேசும் பொருளாக மாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திமுகவினரின் மிகப்பெரிய கொள்கையாக சுயமரியாதை கூறி வருகின்றனர். இருந்தும் இதுபோன்ற நிகழ்வுகள் திமுக கட்சியில் நடப்பதை குறித்து பலரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். மேலும் சென்னையில் 70 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்க சென்றிருந்த துர்கா ஸ்டாலின் காலில் அமைச்சர் சேகர்பாபு விழுந்தது அரசியல் வட்டாரங்கள் கடுமையான விமர்சனங்களை கண்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் மேடைக்கு மேடை சுயமரியாதை, மேடைக்கு மேடை சமூக நீதி பற்றி பேசும் திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து புகழ்ந்து பேசியும் துர்கா ஸ்டாலின் காலில் திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் என வரிசை வரிசையாக விழுந்து தாங்கள் ஸ்டாலின் குடும்பத்தின் அடிமைகள் என்பதை நிரூபிப்பது தொடர்கதையாக நிகழ்ந்து வருகிறது. முன்னதாக இளைஞர் அணியின் செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தபோது தஞ்சாவூர் மேயர் ராமநாதன் மேயர் அங்கில் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்த நிகழ்வானது அனைவரையும் முகம் சுளிக்க வைத்திருந்தது. வயது வித்தியாசம் பார்க்காமல் தன்னை விட அனுபவத்தில் சிறியவராக இருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தின் கொத்தடிமைகள் போல சுயமரியாதை இழந்து வாழும் திமுகவினரை குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல விமர்சனங்கள் எழும்பி வருகிறது. ஸ்டாலின் பெயருக்குத்தான் முதலமைச்சர், ஆனால் அவரது குடும்பத்தினர்தான் ஆட்சி செய்கிறார்கள் என்று திமுகவில் இருந்து பிரிந்து பலரும் வெளிப்படையாகவே கூறி வருகின்றனர்.